சிறுவனுக்கு வெகுமதி வழங்கிய நீதியரசர். வித்தியாசமான தீர்ப்பால் வியப்படைந்த நீதித்துறை. மனதுடையவன் மனிதன். ஆம், இயந்திரம் போல் புத்தகத்தில் உள்ள கருத்துக்களையோ அல்லது கொடுக்கப்படும் கட்டளைகளையோ அப்படியே ஏற்று செயல்பட்டால் மனிதநேயம் மறைந்துவிடும். சூழலுக்கு ஏற்றார் போன்று மற்றவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடாமல் வழக்கின் தன்மைக்கு ஏற்ப குற்றம் சுமத்தப்பட்டவரின் சூழலை உணர்வதோடு அக்குற்றம் நடைபெற்றதற்கான அடிப்படை காரணத்தை ஆராய்ந்து அறிந்து வழங்கப்படும் தீர்ப்பே அனைவராலும் ஏற்புடைய ஒன்றாக, பாராட்டத்தக்க ஒன்றாக அமையும். நடந்த குற்றம் என்ன என்பதை மட்டுமே பெரிதும் நோக்கி பார்ப்பதோடு அக்குற்றத்தை புரிந்தவர் யார், ஏன் அவரால் அக்குற்றம் செய்யப்பட்டது, அக்குற்றம் நடைபெற்றதற்கான அடிப்படை காரணம் என்ன போன்ற குற்றம் சார்ந்து எழுப்பப்படும் பல வினாக்களுக்கு கிடைக்கும் விடைகளே எந்த ஒரு வழக்கிற்கும் ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்க ஏதுவான திறவுகோள்களாக அமையும். இதோ இப்பதிவில் திருடுதல் என்னும் குற்றத்தை புரிந்த ஒரு சிறுவனுக்கு நீதியால் கிடைத்த வெகுமதி குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். ஒரு கடையில் திருடிய ஒரு சிறுவனை காவல்துறையினர் கைது செய்து நீதியரசர் முன் நீதிமன்றத்தில் நிறுத்துகின்றனர். அங்கே நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம், உண்மையில் நீங்கள் ஏதாவது ரொட்டி மற்றும் பாலாடை கட்டி திருடினீர்களா என்று கேட்டார். சிறுவன் கீழே பார்த்து பதிலளித்தான், ஆம். நீதிபதி, ஏன்? பையன், எனக்கு அது தேவைப்பட்டது. நீதிபதி, நீங்கள் வாங்கியிருக்க முடியாதா? பையன், பணம் இல்லை. நீதிபதி, குடும்பத்திடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பையன், வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்ட மற்றும் வேலையில்லாத. நீதிபதி, நீங்கள் எதுவும் செய்யவில்லையா? பையன், கார் கழுவுவது வழக்கம். என் அம்மாவை கவனித்து கொள்ள ஒரு நாள் விடுமுறை எடுத்தபோது நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டேன். நீதிபதி, நீங்கள் யாரிடமும் உதவி கேட்கவில்லையா? சிறுவன், காலையிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறி சுமார் 50 பேரிடம் சென்றேன், ஆனால் உதவி இல்லை. எனவே இந்த நடவடிக்கையை நான் கடைசியாக எடுக்க முடிவு செய்தேன். வாதங்கள் முடிந்ததும் நீதிபதி தீர்ப்பை சொல்லத் தொடங்கினார். திருட்டு மற்றும் குறிப்பாக பசியுள்ள சிறுவன் ரொட்டி திருடுவது மிகவும் வெட்கக்கேடான குற்றமாகும். இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் பொறுப்பு. நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள். எனவே இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தலா 1000 ரூபாய் அபராதம். 1000 ரூபாய் கொடுக்காமல் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது. இவ்வாறு கூறி நீதிபதி தனது பாக்கெட்டிலிருந்து 1000 ரூபாய் எடுத்து வைத்துவிட்டு பேனாவை எடுத்து அதன்படி அபராதம் செலுத்த வேண்டியவர்களின் பெயர்களை எழுதத் தொடங்கினார். மேலும் பசித்த குழந்தையை போலீசிடம் ஒப்படைத்ததற்காக கடைக்கு 10000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன், 24 மணி நேரத்திற்குள் அபராத தொகையை டெபாசிட் செய்யாவிட்டால் கடைக்கு சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிடும். மேலும் பட்டினி கிடக்கும் சிறுவனிடம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்காக காவல்துறைக்கும் அதே தொகை அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த சிறுவனுக்கு அபராத தொகை முழுவதையும் கொடுத்து அந்த சிறுவனிடம் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கிறது. தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. இந்த சிறுவனின் கைவிலங்குகளும் அவிழ்க்கப்பட்டன. கண்ணீரை மறைத்து கொண்டு வெளியே வந்த நீதிபதியை சிறுவன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். பசியால் வாடும் ஒருவன் ரொட்டி திருடினால் பிடிபட்டால் அந்த நாட்டு மக்கள் வெட்கப்பட வேண்டும். ஆம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் பொன்னான வார்த்தைகளுக்கு உயிர் கொடுப்பதாக அன்றோ இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. மனிதநேயம் காப்போம், மானிடம் உயிர்த்திட பாடுபடுவோம். தட்சால் யுவர் ஆனர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.